நிமிடங்களில் மகா சிவராத்திரி தினத்திற்கான விழிப்புணர்வு கொடிவாரம் அகில உலக இளம் சைவ மன்றத்தினால் வருடந்தோறும் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது. இவ்வருட சிவராத்திரி தின கொடிவாரத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு மட்டக்களப்பில் இடம்பெற்றது. நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் கலாமதி பத்மராஜாவுக்கு சிவராத்திரி தின விழிப்புணர்வு கொடி முதலாவதாக அணிவிக்கப்பட்டது. கிழக்கு மாகாணத்தின் புதிய கடற்படை தளபதி ரியர் அட்மிரல் HEUD குமார கிழக்கு மாகாண ஆளுநர் அனுராதா யகம்பத்தை திருகோணமலை ஆளுநர் செயலகத்தில் வைத்து சந்தித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் கடல்சார் பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பில் அங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கடற்படை தளபதிக்கு இதன்போது நினைவு பரிசும் வழங்கப்பட்டது. விவசாய அமைச்சின் நன்கொடையின் கீழ் பாடசாலை மாணவர்களை ஈடுபடுத்தி கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட பழமர நடுகை வேலை திட்டம் வெற்றியளித்துள்ளதாக விவசாய பணிப்பாளர் லலிதா தேனுவர தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மஹிந்த ஆரம்ப பாடசாலையை மையமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வேலை திட்டம் 2021 ஜனவரி மாதம் முதல் அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து கல்வி பிரிவுகளிலும் 18,534 மாணவர்களை ஈடுபடுத்தி செயல்படுத்தப்பட்டது. இந்த வேலை திட்டத்தில் 506 பாடசாலைகள் இணைத்து கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய நாடுகள் சபையின் சிறுவர் நிதியம் இலங்கையில் உள்ள சிறுவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நிதி உதவி வழங்கும் திட்டத்தை ஆரம்பித்துள்ளது. இதற்கான தகவல்களை திரட்டுவதற்கு அதிகாரிகளுக்கு அறிவிக்கும் நிகழ்வு அனுராதபுரம் மாவட்ட மேலதிக செயலாளர் ஷமிலா விக்ரமாராய்ச்சி தலைமையில் இடம்பெற்றது. அதன்படி மாவட்டங்களில் வசிக்கும் 5 மாதங்கள் முதல் 20 மாதங்கள் வரை ஊட்டச்சத்து குறைபாடுள்ள 110,000 குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பராமரிப்பாளர்களுக்கு குறுகிய கால நிதி வசதியை வழங்குவதை யுனிசெஃப் நோக்கமாக கொண்டுள்ளது. உத்தளம், அனுராதபுரம், முனராகலை, கேகாலை, கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்கள் இலங்கையில் குறைந்த வருமானம் கொண்ட மாவட்டங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தின் பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட கிராஞ்சி வலைப்பாடு நீர் விநியோக திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இதனூடாக 858 பயனாளிகள் பயனடைய உள்ளனர். இந்த நீர் விநியோக திட்டத்திற்கு 228.78 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. நீர் வழங்கல் மற்றும் பெருந்தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சின் நீர் வழங்கல் மற்றும் சுகாதார மேம்பாட்டு திட்டமாக இது அமைந்துள்ளது. மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது இத்திட்டத்தின் நோக்கமாகும். திட்டத்திற்கான நிதி அனுசரணையை உலக வங்கி வழங்கியுள்ளது. நுகேகொட ரயில் நிலையத்தில் ஆசன பதிவுக்கான வசதி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் பந்துல குணவர்தனவின் வழிகாட்டலின் கீழ் இந்த சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இதுவரை மாக்கும்பரை ரயில் நிலையத்தில் மாத்திரமே மேற்கொள்ளப்பட்ட இந்த ஆசன பதிவு சேவை தற்போது நுகேகொட ரயில் நிலையத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் செல்வதற்கு தேவையான ரயில் ஆசன பதிவுகளை தற்போது நுகேகொட ரயில் நிலையத்தின் ஊடாகவும் மேற்கொள்ள முடியும். இங்கு ஆன்லைன் மூலமான ஆசன பதிவுகளுக்கும் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை எதிர்வரும் 26ஆம் தேதி முதல் சீதாவக்க ஒடிசி சுற்றுலா ரயில் சேவையை ஆரம்பிப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு மண்முனை வடக்கு பிரதேச செயலகத்துடன் கிறிஸ்தவ இளைஞர் சங்கத்தினர் இணைந்து ஏற்பாடு செய்த பொலித்தீன் பாவனை தொடர்பான விழிப்புணர்வு செயலமர்வு பிரதேச செயலக கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. பொலித்தீன் பாவனையை குறைத்தல் மற்றும் மாற்றீட்டு பொருட்களை பயன்படுத்துதல் தொடர்பான 3 வருட திட்டத்தின் 1வது காலாண்டு நிகழ்வாக இச்செயலமர்வு இடம்பெற்றது. வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தும் 100 நாள் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் மினுவாங்கொடை உடுகம்பல மாப்பிள கம்பகா பிரதேச தென்னை அபிவிருத்தி உத்தியோகத்தர் பிரிவுகளை உள்ளடக்கிய வேலை திட்டம் இடம்பெற்றது. மினுவாங்கொடை பிரதேச செயலாளர் தனுஜா ராஜகரண தென்னை பயிற்சேகை சபையின் உத்தியோகத்தர்கள் இதில் கலந்து கொண்டனர். பெரும்போக நெற்செய்கையின் முதற்கட்ட நெல் அறுவடை வடமாகாணத்தின் பல பகுதிகளிலும் ஆரம்பமாகியுள்ளது. வடமாகாணத்தில் இவ்வருடம் பல பிரதேசங்களில் நெல் பயிரிடப்பட்டமையினால் அதிக விளைச்சல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். உரிய காலத்தில் பயிரிடப்பட்டதாலும் சாதகமான வானிலை நிலவியதாலும் அமோக விளைச்சல் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
கயிறு தயாரிக்கும் இயந்திரத்தை அறிமுகப்படுத்தும் நிகழ்வு தேசிய பொறியியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஏக்கள இலங்கை பொறியியல் ஆராய்ச்சி அபிவிருத்தி திணைக்களத்தில் அண்மையில் இடம்பெற்றது. கைத்தொழில் அமைச்சின் உதவி பணிப்பாளர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்டத்தில் உள்ள தொழில் அதிபர்கள், தொழில் முனைவோர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தயாரிப்பு பிரியதர்சனி செல்வதுரை. 5 நிமிடங்களில் நாடளாவிய செய்திகள். இது செய்தி பிரிவின் தயாரிப்பு.